ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 9ஆம் வகுப்பு அறிவியல், அதில் இருக்கிற ஒவ்வொரு அழகாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா அழகு 10. இந்த டாப்பிக்கில் இருக்க 1 மார்க் கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன? கரும்பு. அதே போல தான் இப்போ ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு புத்தகம். ஸோ கரும்பு ஜூஸ் வேணும் அப்படின்னா அந்த கரும்பில் இருக்கிற அந்த சக்கை எடுத்துட்டு நம்ம கரும்பு ஜூஸை மட்டும் எடுத்துறோம். அதே போல தான் புக்கை மொத்தமாக நம்ம எடுத்துக்காம நமக்கு தேவையான அந்த கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும். இந்த கான்செப்டை ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு முக்கியமான 2 கொஷின் இருக்குது. ஸோ அந்த கொஷினை நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த 1 மார்க் கொஷினை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, டிண்டால் விளைவு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒளியானது வந்து அந்த தூய நீரில் செல்லும் பொழுது அது ஒளி சிதறல் வந்து அதிகம் தெரியாது. கூழ்ம கரைசலில் அந்த ஒளி வந்து செல்லும் பொழுது அந்த ஒளி வந்து தெளிவாக தெரியும். ஸோ இதை தான் அந்த கான்செப்டில் சொல்ல வராங்க. அதனால் இந்த நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா டிண்டால் விளைவு. ஸோ இது ஏன் டிண்டால் விளைவு அப்படி சொல்கிறாங்கன்னா, டிண்டால் என்பவர் வந்து இந்த ஒளிச்சிதழை வந்து கண்டுபிடிச்சார். எந்த ஆண்டு கண்டுபிடிக்கிறாருன்னா 1869ஆம் ஆண்டு வந்து இந்த ஒளிச்சிதழலை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து டிண்டால் விளைவு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரௌனியன் நகர்வு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கூழ்மம் இருக்குது அப்படின்னா ஒரு கூழ்ம கரைசல் இருக்குன்னா, அந்த கூழ்ம கரைசலை நம்ம நுண்ணோக்கியில் பார்க்கும்போது கூழ்ம கரைசலில் இருக்கிற அந்த மூலக்கூறுகள் வந்து நகரும். அந்த நகர்வுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரௌனியன் நகர்வு. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். டிண்டால் விளைவு அப்படின்னா என்ன, ப்ரௌனியன் நகர்வு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க 1 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல், 9ஆம் வகுப்பு அறிவியல், அழகு 10, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்த டாபிக்கில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மிக அதிக வேகத்தில் சுழலை செய்து கனமான பொருட்களில் இருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை டேஷ். விடை மைய விளக்கம். அடுத்ததாக கொஸ்டின் 2, பின் வருவனவற்றுள் டேஷ் ஒரு கலவை. விடை சாறு. அடுத்ததா க்வெஸ்சன் 3, ஒரு துளி மையினை நாம் நீரில் கரைக்கும் போது நமக்கு கிடைப்பது டேஸ். விடை ஒருபடித்தான கலவை. டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது. விடை தூய பொருள். அடுத்ததா க்வெஸ்சன் 5, கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் டேஸ் அவசியம். விடை பிரிபுணல். அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் கலவையின் இயைபு பொருள்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லை கோடு இல்லை. விடை ஒருபடித்தான கலவை. கொஸ்டின் 2, பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு. விடை கற்பூரம். அடுத்ததாக கொஸ்டின் 3, நீரில் இருந்து ஆல்ககால் டேஸ் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. விடை பின்ன காட்சி வடித்தல். அடுத்ததா க்வெஸ்சன் 4, பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை. விடை பின்ன காட்சி வடித்தல். அடுத்ததா க்வெஸ்சன் 5, வண்ணப்பிரிகை முறை டேஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. விடை ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறன். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எண்ணெய் மற்றும் தண்ணீர் இரண்டும் ஒன்றில் ஒன்று கலவாதது. விடை வந்து சரி. கொஸ்டின் 2, வேதிமுறையில் ஒரு சேர்மத்தை தனிமமாக பிரிக்க முடியாது. விடை தவறு. சரியான விடை வந்து, வேதிமுறையில் வந்து ஒரு சேர்மத்தை தனிமமாக பிரிக்க முடியும். கொஸ்டின் 3, திரவ திரவ கூழ்மங்கள் களிம்பு எனப்படும். விடை சரி. மோர் ஒரு பலபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டாகும். விடை சரி. அடுத்ததா 5வது கொஸ்டின், ஆஸ்பிரின் தமது நிலையில் 60% கார்பன், 4.5% ஹைட்ரஜன் மற்றும் 35.5% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. ஆஸ்பிரியன் ஒரு கலவை. விடை தவறு. சரியான விடை, ஆஸ்பிரியம் ஒரு சேர்மம். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க பொறுத்துக. ஃபர்ஸ்ட் 1, தனிமம் அதற்கு வந்து அணுக்களால் உருவானது. சேர்மம் அதற்கு வந்து தூய்மையான பொருள்.
கூழ்மம் அதற்கு வந்து மூலக்கூறுகளால் உருவானது. தொங்கல் அதற்கு வந்து அசையாமல் வைக்கும் போது கீழே படுகிறது. கலவை அதற்கு வந்து தூய்மையற்ற பொருள். பாடப்பகுதியில் இருக்க ஒன் மார்க் க்வெஸ்சன் இதோட முடித்து அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்களை பார்க்கலாம். கூடுதல் வினா, ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், பருப்பொருட்களின் நிலை மாற்றத்தின் போது வெப்ப ஆற்றலானது துகள்களின் டேஸ் மாற்றம் அடைகிறது. விடை, இயக்க ஆற்றலாக மாற்றம் அடைகிறது. அடுத்ததாக க்வெஸ்சன் இரண்டு, தனிமங்கள் இயற்பியல் மற்றும் வேதி கூடுகை முறையில் டேஸ் மற்றும் டேஸ் உருவாக்குகின்றன. விடை, கலவை மற்றும் சேர்மங்களை உருவாக்குகின்றன. அடுத்ததாக க்வெஸ்சன் மூன்று, டிண்டால் விளைவிற்கு டேஸ் உட்படாது. விடை, உண்மை கரைசல். அடுத்ததாக க்வெஸ்சன் நான்கு, ரத்தத்திலிருந்து பிளாஸ்மாவை பிரித்தெடுக்க பயன்படும் முறை டேஸ். விடை, மைய விளக்கு முறை. க்வெஸ்சன் ஐந்து, டேஸ் பின்னக்காட்சி வடித்தல் முறையில் சுத்திகரிக்கப்படுகின்றன. விடை, பெட்ரோலிய பொருட்கள். டேஸ் ராபர்ட் பிரவுன் என்ற தாவரவியல் வல்லுநரால் பெயரிடப்பட்டது. விடை, பிரவுனியன் இயக்கம். அடுத்ததாக க்வெஸ்சன் ஏழு, டேஸ் மூலம் சிலிக்கான் அணுக்கள் மேற்பரப்பில் பார்க்கப்படுகிறது. விடை, அலையெட்டு மின்னணு நுண்ணோக்கி. க்வெஸ்சன் எட்டு, இயக்கம் என்பது. விடை, நகர்வாகும். அடுத்ததாக க்வெஸ்சன் ஒன்பது, திண்ம பொருட்பொருட்களின் துகள்கள் டேஸ் டேஸ் அடுக்கப்பட்டுள்ளன. விடை, நெருக்கமாகவும் வரிசையாகவும் அடுக்கப்பட்டுள்ளன. டேஸ் 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 துகள்களின் வரிசை அமைவு இயக்கம் பற்றி கூறுவது. விடை, திட திரவ வாயு. க்வெஸ்சன் பதினொன்று, திண்மங்களின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளியானது குறைவாக இருப்பதால் திண்மங்களை டேஸ் முடியாது. விடை, அழுத்த முடியாது. க்வெஸ்சன் பன்னிரெண்டு, வாயுக்களை எளிதில் அழுத்த முடியும். ஒளி, ஒளி, வெப்பம் ஆகியவைகள் பருப்பொருட்கள் அல்ல. க்வெஸ்சன் பதினான்கு, பருப்பொருட்களை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ வெப்ப ஆற்றலானது உறிஞ்சப்படுகிறது. க்வெஸ்சன் பதினைந்து, திட உலோகமான காலியம் திரவமாக மாறுவதற்கு நமது கரத்தில் உள்ள வெப்பமே போதுமானது. க்வெஸ்சன் பதினாறு, ஒரு பொருள் குறிப்பிட்ட வெப்பநிலையில் உருகுவது உருகுநிலை எனப்படும். அடுத்ததாக க்வெஸ்சன் இருபத்தி இரண்டு பாருங்க, ஆவியாதல் நிகழ்வில் திரவத்தின் சராசரி இயக்க ஆற்றல் டேஸ் அதன் வெப்பநிலை டேஸ். விடை, ஆவியாதல் நிகழ்வில் திரவத்தின் சராசரி இயக்க ஆற்றல் குறைந்து அதன் வெப்பநிலை குறைகிறது. க்வெஸ்சன் இருபத்தி மூன்று, ஆவியாதல் என்பது ஓர் இயற்கையான முறையாகும். அடுத்ததாக க்வெஸ்சன் இருபத்தி நான்கு, உலர் பனிக்கட்டியானது சில சமயங்களில் காட் ஐஸ் என குறிப்பிடப்படுகிறது. ஒரு தனிமம் என்பது ஒரே வகையான அணுக்களை கொண்டுள்ளது. கலவைகள் தூய்மையற்ற பொருட்கள் என கருதப்படுகிறது. சேர்மங்கள் என்பது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் கூடியிருப்பது. ஒரு தூய பொருளில் கலந்துள்ள பகுதி பொருட்களின் விகிதம் மாறாதது. அடுத்ததாக க்வெஸ்சன் இருபத்தி ஒன்பது, கலவின் பகுதி பொருட்களை இயல்பு முறையில் பிரித்தெடுக்க முடியும். க்வெஸ்சன் முப்பது, சேர்மம் குறிப்பிட்ட கொதிநிலை மற்றும் உருகு நிலையை பெற்றுள்ளன. கலவைகள் டேஸ் வகைப்படும். விடை, ஒருபடுத்தானவை பலபடுத்தானவை. க்வெஸ்சன் முப்பத்தி இரண்டு, ஒருபடுத்தான கலவைகள் ஒரே நிலையில் உள்ளது. க்வெஸ்சன் முப்பத்தி மூன்று, பலபடித்தான கலவைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தனித்த நிலைமைகளை கொண்டுள்ளது. அடுத்ததா லாஸ்ட் முப்பத்தி ஐந்தாவது க்வெஸ்சன், கூழ்ம களிமங்கள் திண்மத்தில் பரவியுள்ள கூழ்ம கரைசல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் இருக்க ஒன் மார்க் க்வெஸ்சன் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதனா சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.